அக்கா நீலவேணி அக்கா காலை வணக்கம். நாங்க நைட்டு வரத்துக்கு 11:30 ஆயிடுச்சு. என்ன பண்றது, சமையல் எல்லாம் முடிச்சிட்டியா? என்ன அதுக்குள்ள டக்குன்னு முடிச்சிட்ட சீக்கிரமா? உனக்கு சூரத்துல இருந்து ஒரு சூப்பரான பொருள் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஆமா நில்லு, நீ வா, நான் உனக்கு அது காமிக்கிறேன். ஆக்சுவலாக வந்து வெள்ளிக்கிழமை எப்பயுமே சமையல் வீடியோ போடுவோம். சரி, சமையல் வீடியோ எடுக்கலான்னு வந்து பார்த்தா ஆமாம் சமையல்லாம் முடிச்சு பாத்திரமே கழுவ ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் நைட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. இங்கே சூரத்துலேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் ஜாலியாக வந்துட்டோம். அதுக்கப்புறம் கோயம்புத்தூர்லேருந்து ஈரோடு வரதுக்கு பஸ்ஸே இல்லை. 3-4 பஸ்ஸு படிக்கல தொங்கிட்டு போகிற அளவுக்கு கூட்டம். அடுத்த பஸ்ஸில் சரி அவ்வளோ கூட்டம் இருந்தாலும் ஏறிடலாம் அப்படின்னு பார்த்தோம். சீட்டே கிடைக்கல. ஏறி ஒரு மணி நேரம் நின்றுட்டு வந்தோம். அதுக்கப்புறம் படிக்கட்டு அந்த கதவு சாத்திதான் இருந்துச்சு. போய் படிக்கட்டில் உட்காந்துட்டோம். அப்படிதான் வந்தோம், படிக்கட்டில் உட்காந்து வந்தோம். அதே பஸ் ஸ்டாப்ல யாருன்னா கூட்டம் இருக்காது. நேத்து காலையில சாப்பிட்டது, அப்புறம் நைட்டு 10 மணிக்கு 7 மணிக்கு தான் சாப்பிட்டோம். சாப்பாடு கிடைச்சது, டைம் இல்ல, டைம் இல்ல. ஏர்போர்ட்ல சரி பசிக்குது சாப்பிடலாம்னு போனோம். ஒரு டீ 150 ரூபாயும் அந்த ஒரு லசி இருக்கும்ல, நம்ம ஊர்ல 30 ரூபாய்க்கு இருப்பாங்கல்ல, அது 180 ரூபா. இட்லி, பொடி இட்லி வந்து 280 ரூபா. 2 இட்லி தான் தருவாங்க அதுவும். ஆமா, அதான் கொண்டு போனது ஃபர்ஸ்ட் நாள் எல்லாம் சாப்பிட்டோம். அதான் நாங்க லேஸ் பாக்கெட் தான் 2 வாங்கினோம். சரி கிளம்பும் போது வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைச்சோம். அங்கே ஒரு கடையுமே காணோம். ஆனால் நாங்கள் இருந்த இடத்துல ஏகப்பட்ட கடை நிறைய வாங்கி வைக்கலாம்னு தான் நினைச்சோம். பேக் வெயிட்டு அதான் அதான் சரி. அப்புறம் லேஸ் பாக்கெட் ரெண்டு இருந்துச்சு, சாப்பிட்டு தண்ணி குடிச்சு உக்காந்துட்டோம். அதே நாள்தான் திங்கக்கிழமை நைட்டு போனோம், வியாழக்கிழமை நைட்டு வந்துட்டோம். புதன் இது எப்படி, செவ்வாய் புதன் வியாழன் 3 நாளில் போயிட்டு ரிட்டர்ன் வந்தாச்சு. ஸோ இதுதான் வந்து வீட்டுக்காக வாங்கினது. நம்ம பிஸ்னஸுக்காக வாங்கினது வந்து இன்னும் 2-3 நாள் கழிச்சு தான் வரும். ஸோ இதை வந்து கொடுப்போம். ஆ இந்தாம்மா வெளியே வரவா. அது சுடிதார். சுடிதாரா? ஆமா. $800 தான் இங்க பாருங்க. இது வந்து 880 ரூபா இந்த பீஸ். தெக்காதது. ஆமா தெக்காதது, இந்த ரேட்டா? ஆமா, எல்லாமே வந்து கையிலேயே இது ஸ்டோன் ஒர்க் எம்ப்ராய்டிங் எல்லாமே இருக்கிறதுனால இந்த ரேட்டு. எனக்குமே ரேட் அதிகமா இருக்கிற மாதிரி தான் தோணுச்சு. ரேட் இல்ல, அது அது கிராம் எவ்வளவு கிராம் இருக்கு அப்படின்னு போட்டிருக்கு. ஆமா இது வந்து 880 ரூபாமா? இது நல்லா இருக்கா? ஒன்னு ஜீவிதாக்கு, ஒன்னு அன்னிக்கு, ஒன்னு வந்து ஜீவிதா தங்கச்சிக்கு. நல்லா இருக்கா? இது இந்த இதுல அப்படிதான், இந்த கலரே அப்படிதான் வரும். ஆமா, கல்லெல்லாம் ஒட்டி இருக்கலாமா, அதனால அப்படிதான் இருக்கும். எப்படி இருக்கு? நல்லா இருக்குது. இது ஒரு டிசைனா இருக்கு, இது ஒரு நல்லா இருக்குது. இது நம்ம ஒர்க்கா இருக்கு மாதிரி இருக்குது. இது ரெண்டுமே ஒரே ஒர்க் தான், ஆனா இதை விட இதுதான் ரேட் அதிகம். இது 880, இது வந்து 840 ரூபாயா? என்னமோ சொல்றேன், 50 ரூபா வித்தியாசம். ஒரு 50 ரூபா வித்தியாசம். நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்குது. கலர் தான் லைட் கலர். இவங்க எல்லாம் லைட் கலரா இருக்கிறாங்க. லைட் கலர் கொஞ்சம் டார்க்கா, லைட்டான பிள்ளைங்க டார்க்கான கலர் போடணும்னா கொஞ்சம் எடுப்ப நல்லா. இது கல்லெல்லாம் வச்சதெல்லாம் நல்லா இருக்குமா?
நல்லா இருக்கும். இல்ல சூப்பரா இருக்கு, துணி எல்லாம் குறது இல்ல, நல்லா இருக்கு. உனக்கு வாங்கிட்டு வந்ததை பாக்கல? பாக்கறேன் பாக்கறேன். நல்லா இருக்கு. இங்க பாருங்க பார்டர் இந்த மாதிரி கையாகலாம் இருக்குது, நல்லா தான் இருக்கு. சூர்த்து சாரி, சூர்த்து போயிருந்தாங்க தீவனேஸ் ஜீவிதம், ரெண்டு சீல் எடுத்துருந்தாங்க, மூணு சுடிதாரு, நல்லா சூப்பரா இருக்குது. டிசைன் தான், கலர் மட்டும் வேற. ஸோ இந்த ரெண்டு சாரியில எந்த சாரி நல்லா இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அம்மாவுக்கு எந்த சாரி நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. இந்த சாரி நல்லா பளிச்சுன் இருக்கு. பளிச்சுன்னு நிறைய இந்த கலர் நல்லா இருக்கு சொல்லுங்க. இதுமே அறுப்பு தான், சிலுவர் சரிங்கன்னு அப்படி தெரியல. இது அறுப்பு பச்சை, இது வந்து ராமர் பச்சை. மொத்தத்தில் ரெண்டுமே பச்சை தான், அது ஒரு பச்சை இது ஒரு பச்சை. ரெண்டுமே நல்லா இருக்குது, ரெண்டுமே குறை சொல்றதுக்காக இல்லை, ரெண்டுமே சூப்பராக இருக்குது டிசைனு. இன்னைக்கு வந்து நம்ம உள்ள சாப்பாடு தான், எப்பயுமே சாப்பாடு தான். நைட்டில் தான் இட்லி, நேற்று நைட்டு இட்லி சுட்டு தக்காளி சட்னி ஆட்டினேன். இப்போ வந்து தட்டைப்பயிர் குழம்பு பாருங்க, கத்திரிக்காய் போட்டு தட்டைப்பயிர் குழம்பு தான் வச்சிருக்கிறேன். தட்டைப்பயிர் நல்லா வெந்துருச்சு, ஒரு ரெண்டு கொஞ்சம் விளக்கடை ஊற்றி வேக வச்ச வாட்டி தட்டைப்பயிர் சூப்பராக வந்துருச்சு. நல்லா தட்டைப்பயிர் வெந்த வாட்டி குழம்பு வச்சோம்னா டேஸ்ட் நிறைய கொடுக்கும். தட்டைப்பயிர் நம்ம பருப்பு பருக்கியே வேவிச்சு குழம்பு வச்சோம்னா அந்த ருசி நம்ம கொடுக்காது. இது வந்து வாழைப்பூ மல்லிகை வாங்க, ஒரு பூ 12 ரூபாக்குன்னு, இது 12 ரூபா. சென்னு நைட்டே சுத்தம் பண்ணி வச்சுட்டேன், நரம்பெல்லாம் எடுத்துட்டேன். இப்போ கட் பண்ணி வெங்காயம், ஒரு தக்காளி பழம், கொஞ்சம் கறி மசாலா தூள், வீட்டு மிளகா தூள் போட்டு நல்லா வதக்கி எடுத்து வச்சுட்டேன். சூப்பராக கடிச்சு நல்லா இருக்கும். அப்புறம் தயிர் குறவு தெரிஞ்சுக்கேன், நம்ம இன்னைக்கு இவ்வளோதான். நேற்று மிஞ்சதில் இட்லி இருக்குது, இட்லி சூப்பராக இருந்து தெரியுமா, மெது மெதுன்னு பேர். புது மாவு ஆட்டினேன், நைட்டு தக்காளி சட்னி தான் இட்லி, ஒரு தட்டை இட்லி ஊற்றுனேன், ஒரு தட்டிலே ரெண்டு இட்லி மீதி ஆச்சு. இதே சாயங்காலம் கொஞ்சோண்டு போட சுடுத்துனா வயிறு எழுந்திரிச்சாதான் இட்லி திங்க முடியல. வாழத்தண்டோட ரெசிபியும் சரி, தட்டைப்பயிர் குழம்போட ரெசிபியும் சரி, நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். சோ நீங்க அதுல கூட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ரெசிபி என்னன்னு. நிறைய பேர்மா ரெண்டு டிஃபன் பாக்ஸ் கொண்டு போறீல, ஏன் மதியானம் நீங்க சாப்பிடுறது நீங்க சமைக்கிறது அந்த சாப்பாடே சாப்பிடலாம்னு கேக்குறாங்க. இருந்தாலுமே நாங்க சாப்பிட்டுதான் மட்டும்தான், ரெண்டாவது நாங்க சாம்பிள் பார்த்து தான் குழந்தைங்க போடுவோம். சாப்பிட்டுதான் நான் குழம்பு, இருந்தாலும் கொஞ்சம் கொண்டு போவேன். கொஞ்சம் குழம்பு சோறுனா குழந்தைங்களுக்கு வந்து நான் காரம் கம்மியா போட்டு ஆக்குவோம். நாம வீட்டுல காரெல்லாம் சுருக்குன்னு செய்யறதுனால அந்த சோறு கொஞ்சம் சாப்பிட்டு குழம்பு ஊத்தி கொஞ்சம் சாப்பிடுவோம். அதனாலதான் அது இல்லாம அளவு அவங்களுக்கு தான் வரும், குழந்தைங்களுக்கு தான் வரும். அளவு மதியானம் ஒரு சின்ன டிப்பு தான் கொண்டு போவேன், இதை ஒரு முக்கால் போஸ் கொஞ்சம் உங்களை தான் கொண்டு போவோம் மத்தியானம் கொஞ்சம். ஏன்னா அங்க கொஞ்சம் சாப்பிட்டு இதுல கொஞ்சம் சாப்பிடுவேன். வாழைப்பூ பொறிக்கிறது, முருங்கீரை பொறிக்கிறதுலாம் கூட ஆள் இருக்கணும், ரெண்டு பேர் மூணு பேர் செஞ்சோம்னா சலுப்பு தெரியாது. இந்த ஒரு பூ செய்ய ஒரு ஆள் இந்த வாழைப்பூ பொறிக்கிறது, முருங்கீரை பொறிக்கிறதுலாம் பயங்கர தலைவலி. இது உக்காந்து இப்போ செஞ்சுட்டேன். ஏன்னா பாக்கியலட்சுமி அடக்க சீரியஸா நல்லா ஓடிச்சு. என்ன தாத்தா இறந்துட்டாரா? தாத்தா இறந்து நேற்று அடக்க மாட்டுறதுக்கு மவன் ஜாய் கூட நம்ம போராடிக்கிட்டு இருக்குது. எல்லாம் வந்து வரதுங்களா, மவன் தான் செய்யணும், மவன் தான் செய்யணும். எங்க வீட்டுக்கார சொல்லியிருக்கிறாரு அவன் செய்யக்கூடாது அப்படின்னு. ஒத்த காலம் நம்ம நிக்குது, முடிஞ்சிட்டாங்க இன்னைக்கு. தெரிய இந்த வார்த்தையே பாருங்க, இந்த சீரியல் வச்சு ஓட்டிட்டாங்க, அந்த அப்புறம் கதையை வச்சு ஓட்டிட்டாங்க. வாரம் ஃபுல்லுமே நிறைய பேரு அதை பார்த்து அழுதுட்டாங்களாமா. அதெல்லாம் ஒரு கதை, அதான் கதையில நல்லா மோட்டிவேட்டடா எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்திட்டு செமையே. மாமனாருக்கு மாமனாரா, அப்பாவுக்கு அப்பாவா, தாத்தாவுக்கு தாத்தாவா, செமையே நல்லா நடிச்சிட்டாரு, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் அவரு கதையை விட்டு தூக்கிட்டாங்கன்னு தெரியல, இன்னும் கொஞ்ச நாள் வச்சிருந்திருக்கலாம். அது கூட இதுக்கப்புறம் கதை எப்படி போக போதோ தெரியல.
எல்லா நாடகமும் நல்லா போயிட்டு இருக்கும், சடனாக மொக்கையாக்கி விட்டுருவானுங்க. அந்த பாரதி கண்ணமாவும் அப்படிதானே, நல்லா போயிட்டு இருந்துச்சு, அப்படியே சம்பந்தமே எல்லாம் மொக்கையாக்கிட்டானுங்க. இந்த வீடியோ வந்து நீங்கள் முழுசாக பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும் இந்த வீடியோ ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். இன்றைக்கி நாங்கள் வந்ததே லேட்டாக வந்ததுனால என்னால் வீடியோ ஷூட் பண்ண முடில, இருந்தாலுமே கண்டிப்பாக வீடியோ போடணுங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ போட்டேன். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அடுத்த வீடியோ வந்து நாளைக்கே நான் வந்து விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷன் அதெல்லாம் வந்து ஷூட் பண்ணி உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக சூப்பரான வீடியோஸ்லாம் போடுறேன். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சூப்பராக பார்க்கலாம். டாட்டா, பை பை, சி யூ. அப்படியே அம்மாவோடைய சாரி எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சுடிதார் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே, டாட்டா, பை பை, சி யூ.